இலங்கை நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தபோது 31 வயதுதான் எனக்கு, என்னால் முடிந்தவரை மனிதநேயத்தோடு குரல் கொடுத்தேன். ஆனால் அதிலிருந்து பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல துன்பங்கள் வந்தது. கவலைப்பட்டேன், கண்ணீர் சிந்தினேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இன்னொரு இனத்தையோ இன்னொரு மதத்தையோ சந்தோஷப்படுத்துவதற்கு, இன்னொரு மதத்தையோ இன்னொரு மொழியவோ வேதனைப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். உண்மையை பேசி ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும், அது சொர்க்கம் கிடைக்கும். பொய்யை பேசி 50 வருடம் வாழ்ந்தாலும் அது நரகத்தை தான் கிடைக்கும். எப்பொழுதும் நான் நினைப்பது, இஸ்லாம் மார்க்கத்தை பள்ளிவாசலுக்கு உள்ளே போதித்தது போதும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இஸ்லாமியர்களுக்கு தெரியும் முஹம்மது நபி அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி. புதிதாக வெளியேறிய உலமாக்களே, மௌலைமார்களே, எங்களுடைய விகாரைகளுக்கும் வாங்கள், இஸ்லாத்தை போதியுங்கள். இந்து ஆலயங்களுக்கும் வாருங்கள், முஹம்மது நபி என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை போதியுங்கள். கிறிஸ்தவ சர்ச்சுக்கும் வாருங்கள், முஹம்மது நபி அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை போதியுங்கள். இஸ்லாம் என்பது ஒரு இனத்திற்கு சொந்தமானது அல்ல.